ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தந்த இந்த நல்ல தருணத்துக்கு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதுல நான் தேவனை துதிக்கிறேன். கடந்த வாரம் நாம் விசுவாசி என்பவர் யார் என்கின்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட எபிரேயர்கள் எழுதின நிருபம் 11 அடிப்படையில் விசுவாசத்தின் படிப்பினைகள் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். எபிரேயர்கள் எழுதின நிருபம் 11:1 இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இந்த விசுவாசம் என்பது அது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. ஒரு காரியத்தை நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையின் உறுதி தான் விசுவாசம். அல்லது நாம் பார்க்காத ஒன்றை நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அது இருப்பதை போலவே உணர்கிறோம் என்று சொன்னால் அதுதான் விசுவாசம். என கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதும் அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நமக்கு மீட்பை தந்தருளினார் என்பதும் விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் அதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக இருக்கிறபடியினால்தான் இன்றைக்கு நாம் விசுவாச சந்ததியாய் இருக்கிறோம். என கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை, கண்ணுக்கு தெரியாதவைகளின் உறுதி என்பதாய் நாம் இங்கே பார்க்கிறோம். விசுவாசம் என்பது எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை. எதிர்காலம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை உலக பிரகாரமான எதிர்காலம் என்று சொன்னால் வருகிற காலங்களில் நமக்கு கிடைக்க போகிற பதவி உயர்வு அல்லது நமக்கு நாம் சம்பாதிக்க போகிற வீடு வாசல் சொத்து பத்துக்கள் அல்லது நம்முடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிற உழைப்பு, இதை குறித்து ஒருவேளை நாம் தியானிக்கிறதாய் கூட இருக்கலாம், நாம் யோசிக்கிறதாய் இருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவன் ஒருவனுக்கும் இருக்கின்ற எதிர்காலம் என்பது என்ன தெரியுமா? அவன் மரணத்துக்கு பிற்பாடு இருக்கின்ற ஒரு நித்திய வாழ்வு. என் தேவனாகிய கர்த்தரோடு கூட நான் பரலோகத்தில் வாழப் போகிறேன் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது பாருங்க, அதுதான் எதிர்காலத்தின் நம்பிக்கை. அந்த எதிர்காலம் என்பது நமக்கு அது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு எதிர்காலம் என்பது நித்திய வாழ்வு என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த தலைப்பில் கண்ணுக்கு தெரியாதவைகளை நாம் நம்பிக்கையோடு கூட உறுதியோடு கூட அதை விசுவாசிக்கிறோம் பாருங்க, அதுதான் நமக்கு நித்திய வாழ்வு எப்படி இருக்கும் என்பது தெரியாது. அல்லது நித்தியத்துக்குள்ளாய் கடந்து போனவர்கள் யாரும் திரும்ப வருவதும் கிடையாது. அதை பற்றின நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை ஒழிய அதை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆகையினால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நித்திய வாழ்வு என்பது நாம் பார்க்காத ஒன்று. அந்த பார்க்காத ஒரு நித்திய வாழ்வை நாம் இங்கே விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க, அதுதான் விசுவாசத்தின் படிப்பினை. இன்றைக்கு விசுவாசத்தின் படிப்பினைகள் என்பது என்ன? இந்த எபிரேயர் 11 நமக்கு சொல்லப்படுகிற படிப்பினைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் என்பது எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை, அது கண்ணுக்கு தெரியாத ஒன்றின் உறுதி. ரெண்டாவது, விசுவாசம் என்பது கடவுள் நம்மை அங்கீகரிப்பது அல்லது அவர் நம்மை கௌரவப்படுத்துவது என்று சொல்லலாம், அல்லது நம்மை அவர் மேன்மைப்படுத்துவது என்று சொல்லலாம். என கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அதிகாரத்தில் நீங்கள் 2 அப்படியே படிப்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசத்தினால நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகமே தேவனுடைய வார்த்தையினால் தான் உண்டானது என்பதை கூட நாம் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே சொல்லுகிறோம், தேவன் வானத்தையும் பூமியையும் தம் வார்த்தையினால் உண்டாக்கினார் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 4 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 4 விசுவாசத்தினால ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று பார்க்கிறோம்.
பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் எதற்காக உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்னால், காயினும் ஆவேலும் தங்களுடைய முதற்பலனில் அவர்கள் கடவுளுக்கு பலியை செலுத்துவதற்காக கொண்டு வருகிறார்கள். காயின் அவன் ஒரு விவசாயியாக இருக்கிறபடியினால பயிரிட்ட பொருட்களிலே அவன் சில பயிர்களை எல்லாம் எடுத்து வந்து அவன் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறான். ஆபேல் அப்படியல்ல, அவன் ஒரு மெய்ப்பனாக இருக்கிறான். அதில் ஒரு பழுதற்றதாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை தேவனுக்காக பலியிடுவதற்காக அவன் கொண்டு வந்து அதை பலியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபேல் பலியிட்ட மாத்திரத்தில் தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். ஆபேலின் பலியை தேவன் ஏற்றுக்கொண்டு அந்த மேன்மையான பலி என்று தேவன் அதை சொல்லி அதன் நிமித்தமாய் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் ஆபேலின் காணிக்கையை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாம் தேவனுக்கு கொடுக்கிறதுல விசுவாசம் உள்ளவர்களாய் உண்மையாய் அவருக்கு கொடுக்கிற போது அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என கருமையானவர்களே, அடுத்ததாக ஐந்தாம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு வானத்தில் எடுத்து கொள்ளப்பட்டார், தேவனோடு கூட எடுத்து கொள்ளப்பட்டார். எலியா எடுத்து கொள்ளப்பட்டதை போல ஏனோக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். காரணம் என்ன? அவர் விசுவாசத்தில் நிலைத்திருந்தபடியினால எடுத்து கொள்ளப்பட்டார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்பது கூடாத காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளி விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கிற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்கிறார் என்றும் அவர் நம்மை கௌரவப்படுத்துகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். என கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதும் கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை அறிக்கையிடுகிறதுமாய் இருக்கிறது. இந்த விசுவாசம் என்பது வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறதாய் இருக்க வேண்டும். வாசிக்கப்பட்ட இந்த எபிரேயர் 11 3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது என்று விசுவாசிக்கிறோம். உலகமே அவருடைய வார்த்தையினால் உருவானது. அது மாத்திரம் இல்லைங்க, இங்கே பாருங்க 11:28 வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த 8 வசனம் எப்படி ஆய் சொல்லுகிறது, விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது ஆபிரகாமே ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் சொல்லுகிற இடத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட அங்கே கேட்கவில்லை. எதற்காக என்னை அழைக்கிறீர்கள், நீர் அழைக்கிறவர் யார், ஏன் என்னை அழைக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் எதற்காக அழைத்தார் என்று கேட்கவில்லை, ஏன் என்றும் கேட்க ஆண்டவர் சொன்னார் நான் போகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அங்கே போகிறார். விசுவாசத்தோடு போயிட்டு எந்த தேசத்துக்கு அவர் போக வேண்டும் என்று சொல்லி முன்குறிக்கப்பட்டாரோ அந்த தேசத்தில் அவர் ஒரு பரதேசியை போல சஞ்சரிக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளியாய் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரத்தில் குடியிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிற்பாடுதான் இவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்துக்கு போய் அங்கே அடிமைகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் அந்த அடிமையின் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் திரும்ப கொண்டு வந்து அந்த ஜனத்திற்காய் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தார். 11:11 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். சாராளை குறித்து இங்கே சொல்லுகிற போது ஸ்திரிகளுக்குள்ளே உள்ள வழிபாடு நின்று போன பிற்பாடும் அவளுக்கு கர்ப்பம் தரிப்பது என்பது ஒரு அங்கே சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையாக இருக்கின்ற நேரத்திலும் அந்த சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதை அவள் அறிந்தபடியினால அவள் பலனடைந்து
அவள் பலனடைந்து கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்த போதும் பிள்ளை பெற்றாள் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே சாராள் தன்னுடைய முதிர் வயதில் பிள்ளை பெறுகிறாள். இந்த உலகத்தில் 60 வயதில் பிள்ளை பெறுகிறது ஒரு பெரிய ஆச்சரியம். 60 வயதில் ஒரு 60 வயது மூதாட்டி பிள்ளையை பெற்றால் என்று சொல்லி ஒரு பெரிய செய்தியை உலக அதிசயங்களின் புத்தகத்தில் போட்டு அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அருமையான செய்திகளை பாருங்கள். அதிசயத்திலும் அதிசயம், ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடு நின்ற பிறகு அங்கே முதிர் வயதான சூழ்நிலையில் சாரால் ஒரு பிள்ளையை பெற்றால் பாருங்க, அதுதான் அற்புதம். அப்பேர்பட்ட அற்புதங்களும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுபோல 11:18 இங்கே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டு இருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தன் சொந்த குமாரனாகிய ஈசாக்கை கூட ஆபிரகாம் பலி கொடுக்க முன்வந்தான். அதற்கு ஒரே ஒரு காரணம், விசுவாசம். நீங்கள் ஆதியாகம் புத்தகத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த ஒரு நிகழ்வுக்கு முன்பாக வேலைக்காரர்களோடு கூட கழுதையில் சேணம் கட்டி செல்லுகிற ஆபிரகாம் அங்கே வேலைக்காரர்களை அந்த மோரியா மலைக்கு கீழ் அடிவாரத்தில், நீங்கள் இங்கே இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் போய் தேவனுக்கு பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் என்று, அங்கே இருவரும் சேர்ந்தே வருவோம் என்று விசுவாச அறிக்கையை செய்கிறவராக ஆபிரகாம் அங்கே காணப்படுகிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது நிமித்தம் தான் தேவன் அங்கே பாருங்க, ஆபிரகாம் தனக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோர் இருந்தவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னிவேதம் சொல்லுகிறது. இங்கே பாருங்க, ஈசாக்க பலி கொடுக்குவதற்காக அங்கே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆனால் தேவன் அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் கைகளை போடாதே என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்தி அந்த மகனை திரும்ப அனுப்புகிறார். பாருங்க, இதுதான் விசுவாசத்தின் நிலைப்பாடு. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசத்தில் நாம் இருக்கிற பொழுது விசுவாசம் என்பது வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்களை புரிந்து கொள்ளுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் பலவிதமான கதாபாத்திரங்கள், வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இதில் பைபிள், ஹீரோஸ் ஆஃப் த பைபிள் என்று சொல்லுவார்கள். இதில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதில் ஹீரோக்களாக இருக்கிறார். நோவாவை படித்து பாருங்கள். தேவன் அவர் பேரில் வைத்த அன்பு எதனால் விளங்கியது என்று சொன்னால், தேவனை அவர் விசுவாசித்ததினால. நோவாவை அவர் தெரிந்து கொண்டார், நோவாவை தெரிந்து கொண்டார். அங்கே பாருங்க, ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை தெரிந்து கொண்டார், யோசேப்பை தெரிந்து கொண்டார், மோசேயை தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட அவர் தெரிந்து கொண்டு சிவந்த சமுத்திரத்தை கடந்து வர பண்ணுகிறார். 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் அவர்களை ஆரோசித்து அவர்களை வழிநடத்தி வருகிறார். யோர்தானை கடக்க பண்ணுகிறார். அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் கண்மலையை பிறந்து தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தண்ணீர் கசப்பாக இருக்கிற போது மாறா என்கிற இடத்துல அவர்களுக்கு கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுக்கிறார். ஆகாரம் இல்லாத சூழ்நிலை அவர்களுக்கு தேவ தூதர்கள் சாப்பிடுகின்ற மன்னாவை கொடுக்கின்றார். இறைச்சி இல்லையே என்று அவர்கள் முறுமுறுக்கின்ற போது அவர்களுக்கு காடைகளை கொடுக்கிறார். இப்படி பல விதமான ஆசீர்வாதங்களினால் வழிநடத்துதலினால் அந்த ஜனத்தை அவர் நடத்தி வந்தார் என்று சொன்னால், அந்த ஜனம் அவரை விசுவாசித்து வந்தார்கள். ஆபிரகாம் விசுவாசித்தான், ஈசாக்கு விசுவாசித்தான், யாக்கோபு யோசேப்பு விசுவாசித்தார்கள். அதை தொடர்ந்து மோசே விசுவாசிக்கிறார். மோசேவால் இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்ததினால ஆண்டவர் அவர்களை கொண்டு போய் இஸ்ரவேல் தேசத்தில் அவர்களை குடியமர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் பார்ப்பீங்க என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாய் அவர்கள் எரிகோவின் பட்டணத்தை பார்க்க போகிற பொழுது அங்கே ராகாப் என்கின்ற ஒரு வேசி கூட இவர்களை விசுவாசித்து அவர்களை பாதுகாப்பாய் அனுப்பிவிடுகிறார். கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாத்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த வேசியின் குடும்பம் மாத்திரம் அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கிதியோன்
பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர் எல்லாரையும் ஆண்டவர் வழிநடத்தினார் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசித்தபடியினால அவர்களை ஆண்டவர் வழிநடத்தினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் உள்ள அநேகரை ஆண்டவர் வழிநடத்தி வந்தார் என்று சொன்னார். அதற்கு ஒரே காரணம் விசுவாசம் மட்டும்தான். அதற்கு அடுத்ததாக விசுவாசம் என்பது நன்மைக்கு மாத்திரமல்ல, அது தீமைக்கும், அது தேவனை நம்புகிறதாய் இருக்கிறது. ஒரு நல்ல காரியம் நடக்கன்றதுக்காக மாத்திரம் தேவனை விசுவாசிப்பது மாத்திரம் விசுவாசம் இல்லைங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு தீமை வரப்போகிறது என்று சொன்னாலும் தேவனை விசுவாசிக்கிறோம் பாருங்க, அது உன்னதமான விசுவாசமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 34 பிற்பாடு 11 எபிரேயர் 11:34 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஸ்திரிகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இது இந்த வசனத்தின் முற்பகுதியை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவனை விசுவாசித்ததுனால அக்னியின் உக்கிரம், தேவனை விசுவாசித்தார்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்றவர்கள், இந்த அக்னி ஜுவாலையிலும் கூட அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், அவர்கள் பலவீனத்தில் பலம் கொண்டு நின்றார்கள், யுத்தத்துக்கு வல்லவர்களான தாவீது போன்றவர்களாம் யுத்தத்துக்கு வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகள் எல்லாம் முறியடித்தார்கள். கிதியோன், தாவீது போன்றவர்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இப்படி அநேக அற்புதங்களை, நன்மைகளை ஆண்டவருக்காக, ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்கள் இங்கே பாருங்க, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு, கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இந்த நிகழ்வுகள் எப்பொழுது என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் நம்மை பாவங்களிலிருந்து மீட்டு கொண்டார் என்று விசுவாசிக்கிற பொழுது, அந்த விசுவாசத்தை அறிக்கையாய் நாம் அறிக்கை செய்கிற பொழுது, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதற்காக வருகின்ற எதிர்ப்புகள், அதற்காக வருகின்ற தண்டனைகள், அதற்காக வருகின்ற எல்லா பாடுகளையும் குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என கருமையானவர்களே, வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். இயேசுவை விசுவாசித்தவர்கள் அனுபவித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிந்தைகள், அடிகள், கட்டுகள், காவல், இது எல்லாம் அவங்க அனுபவிச்சாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, எனக்கு அருமையானவர்களே, கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களை வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நன்மையல்ல பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்மைக்காக மாத்திரமல்ல விசுவாசிக்கிறது, விசுவாசம் என்பது தீமைக்காகவும் இருக்க வேண்டும். யோபுவை பிசாசானவன் சோதிக்கிற பொழுது தேவனுடைய விசுவாசத்தில் குறைவற்றவனாயிருந்தான். அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது, பிள்ளைகள் எல்லாம் அரித்து போனார்கள், ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போனது, சரீரமே அழிக்க அந்த அழிவுக்கு நேராய் வந்துவிட்டது. சொந்த மனைவி சொல்கிறாள், தேவனை தூஷித்து உன் ஜீவனை விட்டுறன்னு சொல்லி சொல்கிறாள். அந்த சூழ்நிலை கூட தேவனை அவர் ஒருபோதும் தூஷிக்காதபடிக்கு அவரில் விசுவாசம் வைத்திருந்தார். அந்த விசுவாசம் பாருங்க எப்படி இருந்துச்சு, அத்தனை சோதனைகளின் மத்தியில், அத்தனை பாடுகளின் மத்தியில, அத்தனை வேதனைகளின் மத்தியில யோபு தேவனுக்காக அவர் நின்ற ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் யோபுவை போல பக்தன் என்றும் அவரை போல விசுவாசி இல்லை என்றும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமை போல ஒரு விசுவாசி இல்லை என்று சொல்லி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசம் என்பது நன்மைக்கு மாத்திரமல்ல, அது
தீமையிலும் தேவனை நம்புகிறதாய் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லைங்க, கடைசியாக நம் 12 முதல் 2 வசனத்தை உங்களுக்காக வாசித்து நான் தேவ செய்தியை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த விசுவாசம் என்பது நம்மை நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட செய்கிறதாய் இருக்கிறது. நமக்கென்று நியமிக்கப்பட்டு இருக்கிற அந்த ட்ராக், அந்த ஆங்கிலத்தில் ட்ராக் என்று சொல்லுவார்கள், ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டப்பந்தய பாதையில் அவன் சறுக்காதபடிக்கு வலுவாதபடிக்கு அவன் ஓடுவது என்பது அவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போது அவன் சரியான நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் அவன் ஓட முடியும் என்று சொன்னால், என கருமையானவர்களே, அவர் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற பொழுது அந்த ஓட்டத்தை ஓட முடியும். 12 முதலாம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. நல்லா இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. ஆகையினால விசுவாசிகளுக்கு பிரச்சனை வரும், பாடுகள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தனைகள் வரும், துக்கம் வரும், துயரங்கள் வரும். இவைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவரையே நினைத்து கொண்டு முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறபடி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். கருமையானவர்களே, இந்த அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விசுவாசத்தின் படிப்பினைகள் இதுதான். நாம் நமக்கு நியமித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுகிற பொழுது விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாயிருப்போம், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாயிருப்போம், விசுவாசத்துக்கு மாதிரிகளாயிருப்போம். கர்த்தத்தாமே நம்மை அப்படி செய்ய கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரை, இந்த நல்ல ஆராதனைக்குரிய காலை வேளையிலும் உம்மை ஆராதிக்கும் ஆண்டவரை, உமது வார்த்தைகளை ஆண்டவரை கேட்கும் நீர் தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த எபிரேயர் 11 அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற படிப்பினைகள், விசுவாசத்தின் படிப்பினைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அநேக மாதிரிகளை வைத்திருக்கின்றீர் அப்பா. ஆண்டவரே, உமது பிள்ளைகள் அநேகரை எங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தில் உறுதிபடுவதற்காக அநேக உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்களுக்கு மாதிரியாக வைத்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நோவாவை போல, ஆண்டவரே ஆபிரகாமை போல, ஆண்டவரே ஏனோக்கை போல, ஈசாக்கை போல, யோசேப்பை போல, யாக்கோபை போல, தகப்பனே மோசேயை போல, கிதியோனை போல, தாவீதை போல, ஆண்டவரே பாராக்கை போல, ஆண்டவரே இதோ ஆண்டவரே சிம்சோனை போல, எல்லாவற்றிலேயும் ஆண்டவரே உம்மை சார்ந்து விசுவாசித்து உம்மை பற்றி கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றித்தர வேண்டுமா? இடத்துல மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம் இயேசு சுவாமி. கர்த்தாவே, ஆண்டவரே நீர் தாமே ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக. ஆண்டவரே, வெறுமையாய் ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும் சாமி. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வெறுமையாய் ஒரு நாளும் வராது என்று சொன்னபடியினாலே கர்த்தாவே நீர்தாமே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் மகிமைப்படும் அப்பா. எங்களுக்கு நீர் ஆண்டவரே முன்குறித்து வைத்திருக்கின்ற அந்த ஓட்டத்தில் கிரமமாய் பொறுமையாய் ஓட எங்களுக்கு கிருபையை தாரும். ஆண்டவரே, விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவியை தாரும். ஒப்பற்ற தேவனாகி உம்மை என்றும் சார்ந்து வாழ்கின்ற அனுபவத்தை கட்டளையிட்டு தாரும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.